ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டார்கள். சைனா அல்லாஹ் தஆலா அவர்கள் சொல்கிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாகனத்திலே ஏறி அமர்ந்தால் நான் சொன்ன இந்த வாக்கியங்களை எல்லாம் சொல்லிவிட்டு வழி அனுப்புவதற்காக வந்திருக்கக்கூடிய தோழரை பார்த்து சிரிப்பார்கள். அதன் காரணத்தினால் நான் சிரித்தேன். அதற்கு காரணம் தேவையில்லை, பெருமானார் சிரித்தார்கள், அது ஒரு சுன்னத், அதற்காக சிரிக்கிறேன். வந்தவர் விடவில்லை, அவர் கேள்வி கேட்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதையும் வீணாக செய்ய மாட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏன் சிரித்தார்கள் என்று தாங்கள் காரணம் கேட்டீர்களா, காரணம் சொன்னார்களா என்று கேட்டார்கள். நான் சொன்னேன், கேட்டேன், ஏன் சிரிக்கிறீர்கள் என்று கேட்டேன். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சுபஹானக்கு இறைவாணி தூய்மையானவன், இறைவாணி நீ வைத்து விட்டேன், என்னுடைய பிழைகளை எல்லாம் பொறுத்தருள், உன்னை தவிர்த்து பிழைப்பான் யாரும் இல்லை என்ற இந்த வாசகத்தை சொல்லும் போது அல்லாஹ் மகிழ்ந்து விட்டான். அல்லாஹ் இந்த வார்த்தை இந்த வாக்கியத்தை கேட்டு அல்லாஹ் மகிழ்ந்து விட்டார். அல்லாஹுவை மகிழ்விக்கக்கூடிய ஒரு வாக்கியத்தை சொன்னோமே என்ற மகிழ்வி நான் ஆனந்த பார்த்து பரவசப்பட்டு சிரித்தேன் என்று பெருமானார் சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த துஆவை சொல்லும் போது அல்லாஹ்வுடைய ஆனந்தத்தை அல்லாஹ்வுடைய மகிழ்ச்சியை தெரிந்து சந்தோஷப்பட்டார்கள். நாமும் இந்த வாசகத்தை சொல்லும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான் என்று நினைத்து கொண்டு சிரிப்போம். அது ஒரு சுன்னத், ஒரு சுன்னத்தை ஹயாத்தாக்குவதிலே இதை கூட ஒரு சாதாரணமானது என்று அவர்கள் ஒதுக்கவில்லை. சஹாபாக்கள் முழுக்க முழுக்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலையும் அங்கே ஒவ்வொரு செயலையும் பார்த்திருக்கிறார். எந்த அளவிற்கு உலகத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய சஹாபாக்களால் கவனிக்கப்பட்டது போல உலகத்தில் எந்த தலைவரும் கவனிக்கப்படவில்லை, ஏன் எந்த நபியும் கவனிக்கப்படவில்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லோஹரிலே அசரிலே ஓதினார்களா, தொழ வைக்கும் போது ஓதினார்களா? ஓதினார்கள். அது எப்படி தாங்கள் தெரிந்து கொண்டீர்கள்? சப்தமிட்டு ஓதினால்தான் காதிலே விழும், உங்களுக்கு எப்படி தெரிந்தது? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தாடி அசைவதை பார்த்தேன், அதனால் ஓதுகிறார்கள் என்று புரிந்து கொண்டேன். தொழும் போதும் கவனிக்கப்பட்டிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழும் போதும் கவனிக்கப்பட்டிருக்கிறார். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒவ்வொரு செயலும் கவனிக்கப்பட்டிருக்கிறது.